Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutha support pannunga. அடுத்த ஆண்டு நடைபெறும் கோப்பா அமெரிக்கா போட்டியோடு தனது இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கரியர்லேருந்து ஓய்வு பெறும் முடிவில் உறுதியாயிருப்பதாக அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் ஆன்ஹெல் டி மரியா தெரிவிச்சிருக்காரு. தனது கால்பந்து கரியர்லேயே அர்ஜென்டினா அணிக்காக ஆடியதுதான் மிகச்சிறந்த தருணம் என குறிப்பிட்ட டி மரியா, அர்ஜென்டினா ஜேர்சி அணிந்து ஆடியதில் பெருமைப்படுவதாகவும் இறுகிய மனதுடன் இந்த முடிவை எடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் அர்ஜென்டினா வென்ற கோப்பா அமெரிக்கா, பினாலிசிமா மற்றும் பீஃபா வேர்ல்டு கப் ஆகிய மூன்று டூர்னமெண்ட் ஃபைனல் மேட்சஸ்லையும் டி மரியா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட், PSG மற்றும் யுவென்டஸ் உட்பட பல அணிகளுக்காக ஆடிய 35 வயதாகும் ஆன்ஹெல் டி மரியா தற்பொழுது பென்ஃபிகா அணிக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. 2021 பார்சிலோனா அணியிலிருந்து வெளியேறிய லியோனல் மெஸ்ஸிய தங்களது ஏசி மிலன் அணியில் இணைப்பதற்காக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா ஏசி மிலன் அணியின் டெக்னிக்கல் டைரக்டர் பாலோ மால்தீனி தெரிவிச்சிருக்காரு. மெஸ்ஸியை இணைப்பதற்கான தீவிர முயற்சிகள் தொடர்ந்து 10 நாட்களாக நடைபெற்றதாகவும் ஒரு கட்டத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தெரிஞ்சதும் கைவிடப்பட்டதா குறிப்பிட்டிருக்காரு. மெஸ்ஸி போன்ற வீரர் இருப்பது எந்த ஒரு அணிக்கும் வரப்பிரசாதம் என தெரிவித்த பாலோ மால்தீனி, இன்டர் மிலன் அணியில் மெஸ்ஸி இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியானதும் அதிர்ச்சி அடைந்ததா குறிப்பிட்டிருக்காரு. வரும் ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல அல் நாசர் அணியில் இணைவது குறித்த ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் காசமீரோ ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. தற்பொழுது காயம் காரணமா வெளியே இருக்கும் காசமீரோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் அதிருப்தியில் இருப்பதாகவும், பினான்சியல் ஃபேர் பிளே விதிமுறை காரணமா சில நட்சத்திர வீரர்களை விடுவிக்க மான்செஸ்டர் யுனைடெட் அணியும் முடிவெடுத்திருக்கிறதுனால காசமீரோ வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல இல்லைனாலும் அடுத்த சம்மர்ல இதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தற்பொழுது மிக அதிகமான சேலரியா வாரத்திற்கு 4.5 லட்சம் டாலர்ஸ் பெறும் ரஃபேல் வரானையும் அணியிலிருந்து வெளியேற வாய்ப்பிருப்பதாகவும் சீரியே அல்லது சவுதி புரோலீக்ல இணைய வாய்ப்பிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அர்ஜென்டினாவுக்கு எதிரான வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியின் போது பிரேசில் போலீசார் அர்ஜென்டினா ரசிகர்களை தாக்கியதற்காக பிரேசில் ஃபுட்பால் அசோசியேஷன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது உறுதின்னு ஃபீஃபா தெரிவிச்சிருக்காங்க. ஃபீஃபா விதிமுறையின்படி போட்டி தொடங்குவதற்கு முன்னரும் போட்டியின் போதும் போட்டி முடிந்த பின்னரும் அனைத்து ரசிகர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது போட்டியை நடத்தும் நாட்டின் பொறுப்புன்னும் இதுபோன்ற வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஃபீஃபா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான ஒழுங்கு நடவடிக்கையா பிரேசில் ஃபுட்பால் அசோசியேஷன் மீது அபராதம் விதிப்பதோடு இனி வரும் போட்டிகளில் ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு க்ளோஸ் டு ஸ்டேடியத்தில் நடைபெறும் அல்லது வேர்ல்டு கப் குவாலிஃபயர் பாயிண்ட் டேபிள்ல 1 பாயிண்ட் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் மீதான வன்முறை காரணமா 30 நிமிடங்கள் தாமதமா ஆரம்பித்த இந்த போட்டியில் 1-0 அர்ஜென்டினா வென்றிருந்தாங்க. பாயிண்ட் டேபிள்ல அர்ஜென்டினா முதலிடத்திலும் பிரேசில் 6வது இடத்திலும் இருக்காங்க. மறுபடியும் ரியல் மேட்ரிட் அணிக்கு திரும்புவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜோசே மொரினியோ, இப்போதைக்கு கார்லோ ஆன்செலோட்டி என்னும் மிகச்சிறந்த கோச் இருக்கும்போது வேறு ஒரு கோச் குறித்த கேள்வியே தவறானதுன்னு தெரிவிச்சிருக்காரு. ரியல் மேட்ரிட் அணியில் ஆன்செலோட்டி தொடருவாருன்னு தான் நம்புவதாகவும், ரியல் மேட்ரிட் அணிக்கு அவர்தான் பெஸ்ட் பெர்ஃபெக்ட் கோச்னு பதிலளிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய ஜோசே மொரினியோ சவுதி புரோலீக்ல பணியாற்ற விரும்புவதாகவும் அது உடனடியா இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. சவுதி புரோலீக்ல டாப் 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் பட்டியலை டிரான்ஸ்பர் மார்க்கெட் வெளியிட்டிருக்காங்க. இதுல கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பெயர் இடம்பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 10வது இடத்தில் சாதியோ மானே, ரோஜர் இபானிஸ் மற்றும் அலெக்சாண்டர் மிட்ரோவிச் இருவரும் 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. மால்கம் மற்றும் கேப்ரி வியேகா 6வது இடத்திலும், ஒட்டாவியோ 5வது இடத்திலும், ஃபெபினியோ 4வது இடத்திலும், ரூபன் நெவஸ் 2வது இடத்திலும், மிலிங்கோவிச் சாவிச் 2வது இடத்திலும், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் என்னும் பட்டியலில் முதலிடத்தில் நெய்மர் ஜூனியரும் இருக்காங்க. நடப்பு சீசன் சவுதி புரோலீக்ல இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் டாப் கோல்ல ரொனால்டோ தான் முதலிடம், டாப் அசிஸ்ட்லயும் ரொனால்டோ தான் முதலிடம். இதன் அடிப்படையில் இந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பட்டியல் தயார் பண்ணாங்கன்னு தெரியலையே. ஏன்னா நெய்மர் ஜூனியர் இதுவரையும் அலிகிலால் அணிக்காக வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்காரு. ஆனா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பட்டியலில் அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க. கேவிக்கு இணையான திறமை கொண்ட மாற்று வீரர் தற்போதைய மார்க்கெட்ல இல்லைன்னு பார்சிலோனா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டெக்கோ தெரிவிச்சிருக்காரு. இதனால ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல கேவிக்கு மாற்று வீரரை தேடும் முயற்சி மேற்கொள்ளப்படாதுன்னு தற்போதைய பார்சிலோனா ஸ்குவாட்லேயே மாற்று வழி கண்டுபிடிக்கப்படும் குறிப்பிட்டிருக்காரு. தற்போதைய பார்சிலோனா அணியில் பல தலைசிறந்த வீரர்கள் இருப்பதாகவும், டெக்கோ மற்றும் ஜாபி ஹெர்னாண்டஸ் இருவரும் இணைந்து சரியான முடிவை எடுப்பாங்கன்னு பார்சிலோனா பிரசிடென்ட் லபோட்டா தெரிவிச்சிருக்காரு. காயம் காரணமாக கேவி வெளியே இருக்கிறதுனால அவரது சேலரியில் 80% பயன்படுத்த முடியும் ஆப்ஷன் இருக்கிறதுனால விட்டர் ரோக ரெஜிஸ்டர் செய்வதற்கு லா லீகா அனுமதி வழங்கி இருக்காங்க. கேவிக்கான ரீப்ளேஸ்மெண்டா புதிய டிரான்ஸ்பர் சைனிங்கா இல்லாம விட்டர் ரோக் ஏற்கனவே பார்சிலோனா அணியுடன் ஒப்பந்தமான வீரர்ன்றதுனால இதற்கு அனுமதி வழங்கி இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க.
சவுதி ப்ரோ லீக்ல இணைவதற்கான அழைப்பை முழுமையா நிராகரிப்பதற்கில்லைன்னு மான்செஸ்டர் சிட்டி நட்சத்திர வீரர் பெர்னார்டோ சில்வா தெரிவிச்சிருக்காரு. கடந்த சம்மர்ல பிஎஸ்ஜி மட்டும் இல்லாம மேலும் ஒரு சில அணிகளிடமிருந்து தனக்கு ஆஃபர்ஸ் வந்ததாகவும் மிகப்பெரிய தொகை வழங்க சவுதி ப்ரோ லீக் தயாரா இருந்தது உண்மைதான்னு தெரிவித்த பெர்னார்டோ சில்வா சாம்பியன்ஸ் லீக்ல ஆடணுன்ற காரணத்திற்காகவே இதை ஏற்க மறுத்ததா தெரிவிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல ரியல் மேட்ரிட் அணியை வீழ்த்திய போது எத்திஹாத் ஸ்டேடியத்தில் இருந்து வரும் ஆரவாரமும் இறுதிப் போட்டியில் இன்டர் மிலன் அணியை வீழ்த்தியது போன்ற மகிழ்ச்சியான தருணங்களை விட்டுக் கொடுக்க மனமில்லாததுனாலதான் சவுதி ஆஃபர்ஸ் நிராகரிக்க காரணம் தெரிவிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸியை கௌரவிக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான ஃபேர்வெல் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதா பார்சிலோனா தெரிவிச்சிருக்காங்க. பார்சிலோனா லெஜண்ட்ஸ் 11 மற்றும் வேர்ல்ட் 11 அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பார்சிலோனா அணியின் 125th ஆண்டு விழாவின் போது புதிய ஸ்டேடியம் திறப்பு விழாவில் அடுத்த ஆண்டு நவம்பர் 24 இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதா குறிப்பிட்டிருக்காங்க. ஜாவி, இனியஸ்டா, செர்ஜியோ அகுவேரோ மற்றும் ரொனால்டினியோ உட்பட பல முன்னாள் நட்சத்திர வீரர்களுக்கு அழைப்பு வழங்க இருப்பதாகவும் செர்ஜியோ ராமோஸ், ஜினதின் ஜிடேன், டேவிட் பெக்கம் மற்றும் கெராத் அடங்கிய எதிரணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவையும் இணைக்க விரும்புவதா தெரிவிச்சிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸிக்கான இந்த ட்ரிபியூட் மேட்ச் டிக்கெட் விலையை 250 யூரோவா நிர்ணயிச்சிருக்காங்க. துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வழங்கும் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் குளோபல் சாக்கர் அவார்டு விருதுக்கான பரிந்துரையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முன்னிலையில் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 2010 துபாயில் வழங்கப்படும் இந்த விருதை கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதுவரை 6 முறை வென்றிருக்காரு. இந்த வருடத்திற்கான வாக்கெடுப்பில் 48.4% வாக்குகள் பெற்று ரொனால்டோ முதலிடத்தில் இருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.